சிவகாமியின் சபதம் நாவல் கேட்டுட்டு இருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி கிட்ட சிவகாமி ஒரு கோரிக்கை வச்சாங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும் விடுதலை செய்யணும் அப்படின்னு. அதுக்கு வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி அப்படின்னா நீ என் கூட வரணும் அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிச்சாரு. அதுக்கு அவங்களும் சம்மதிச்சாங்க. சிவகாமி வாதாபி படைகளோட சேர்ந்து வாதாபிய நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு பல்லக்குல இருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்களை விடுதலை செய்ய சொல்லி புலிகேசி கிட்ட விண்ணப்பம் செஞ்சு வெற்றி பெற்றதிலிருந்து ஒரு பெருமித உணர்ச்சியோட தான் சிவகாமி இருக்கிறாங்க. ஒரு சக்கரவர்த்தி, பல்லவ சாம்ராஜ்யத்தை விட எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, அபலை பெண்ணாகிய என்னுடைய வேண்டுகோளுக்கு உடனே இறங்கிட்டாரே. அது மட்டும் இல்ல, இன்னும் நான் என்ன சொன்னாலும் அது மாதிரியே புலிகேசி செய்ய தயாரா இருக்கிறார் போல அப்படிங்கறத அவருடைய முக பாவத்திலிருந்து சிவகாமி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயம் இன்னொரு ரகசியத்தையும் சிவகாமி கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது அன்னைக்கு காஞ்சியில எல்லாரும் கூடியிருக்கும் பொழுது அவங்க நடனம் ஆடக்கூடிய சமயத்துல புலிகேசியின் முகத்தை பார்த்தாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அது என்ன மர்மம் அப்படின்னு இப்போதான் புரியுது. அதாவது புத்த பிக்ஷு நாகநந்தியின் முகத்துக்கும் புலிகேசியின் முகத்துக்கும் இருந்த ஒற்றுமை தான் அது. ஆஹா, தெரிஞ்சிருச்சு மர்மம், புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த பிக்ஷுவும் ஒருத்தரே தான். மகேந்திர பல்லவர் சில சமயங்கள்ல மாறுவேடம் பூண்டு தேச யாத்திரை செய்வார் இல்லையா, அதே மாதிரி புலிகேசியும் மாறுவேடம் போட்டுதான் புத்த பிக்ஷுவா நடந்துட்டு இருந்திருக்கிறாரு. புத்த பிக்ஷுக்கு சிவகாமியின் நாட்டிய கலையில பயங்கர ஆர்வம் அப்படிங்கறது சிவகாமிக்கு தெரியும். அதனால ஒருவேளை எனக்காக தான் புலிகேசி காஞ்சி மேல படையெடுத்து வந்திருக்கிறாரோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த நினைவு வந்த உடனே அவங்களுக்கே அவங்க மேல ஒரு பயங்கரமான ஒரு பெருமை வந்தது. எவ்வளவு பெரிய ஆள்னா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இந்த நாட்கள்ல சிவகாமி மாமல்லரை பற்றி நினைச்சாங்களா? நல்ல கேள்வி. சிவகாமியின் எல்லா நினைவுகளுக்கும் மத்தியில மாமல்லரை பற்றிய நினைவுகளும் இருந்துகிட்டேதான் இருந்தது. ஆனா அந்த நினைவு சில சமயங்கள்ல ஆத்திரமாயிருச்சு, கோபமா மாறுச்சு, துயரமா மாறுச்சு, துவேஷத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் கூட உண்டாக்குச்சு. புரியல இல்லையா, எதுக்காக சிவகாமி மாமல்லர் மேல அப்படிப்பட்ட உணர்ச்சிகளை எல்லாம் கொண்டு வர்றாங்க? எதுக்காக அவ்வளோ பயங்கரமான உணர்வுகள் மாமல்லர் மேல சிவகாமிக்கு உண்டாகுது அப்படின்னா, பல்லவ சாம்ராஜ்யத்தை ஆள பிறந்த மாமல்லரால் பல்லவ நாட்டு பெண்களை சிறைப்பிடிக்கப்படாம காப்பாற்ற முடியலையே, ஆனா இந்த ஏழை சிற்பியின் மகளால அதை செய்ய முடிஞ்சது. இந்த செய்தியை சத்ருக்னன் போய் மாமல்லர் கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன நினைப்பாரு? சந்தோஷப்படுவாரா, கோவப்படுவாரா? அவர் என்ன நினைச்சா எனக்கு என்ன, கேவலம் சிற்பியின் மகள் அப்படின்னு தானே அவர் என்ன அலட்சியம் செஞ்சிட்டு இருந்தாரு. அவருடைய அப்பா என்ன அவமானப்படுத்தினதை எல்லாம் பாத்துட்டு சும்மா தானே இருந்தாரு. உண்மையிலேயே என்கிட்ட அன்பு இருந்தா என்ன விட இந்த ராஜ்யம் பெருசுன்னு அவர் நினைச்சிருப்பாரா? மகேந்திர பல்லவர் கிட்ட அவருடைய எண்ணத்தை தைரியமா சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாரா? அப்படி செஞ்சிருந்தாருன்னா இந்த விபரீதம் எல்லாம் நடந்திருக்குமா? நல்லது, நான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறேன். இதோ இந்த மகா சக்கரவர்த்தி புலிகேசி பல்லவ ராஜ்யத்தை விட மூணு மடங்கு பெரிய ராஜ்யம் கொண்டவர். நான் காலால இட்ட பணிய தலையால செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு. மாமல்லர் வந்து இதையெல்லாம் பாக்கட்டும். எப்படிப்பட்ட உன்னதமான பதவிய துச்சமா நினைச்சு அவர் கூட வர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கறத அவர் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. திடீர்னு தோணுது, ஒருவேளை அவர் வராமலே இருந்துட்டாருனா? இந்த எண்ணம் வந்த உடனே சிவகாமிக்கு உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் ஒரு கணத்துல அப்படியே சுண்டி போய் அவங்க தேகம் ஒரு தோல் கூட மாறினது மாதிரி பயங்கரமான உணர்ச்சி ஏற்பட்டது. அடுத்த கணம் திரும்பவும் தைரியம் வந்துருச்சு. வராம இருந்துருவாரா? ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டாரு, அவ்வளவு கேவலமான மனுஷர் கிடையாது. அப்படியும் ஒருவேளை அவர் வரலனா அவருக்கு உண்மையிலே என் மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம். இவ்வளவு நாள் காதல் காதல் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அதுவும் நல்லதுதான். அன்பு இல்லாதவரை பிரிஞ்சு வந்ததுக்காக நான் எதுக்கு வருத்தப்படணும்? என்னோட அப்பா எனக்கு கொடுத்த அற்புதமான நாட்டிய கலை இருக்குது, விசாலமா பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய வாதாபி ராஜ்யம் இருக்கு. அன்பே இல்லாத ஒருத்தர்கிட்ட காதல் வச்சு உருகி உருகி நான் ஏன் அழிஞ்சு போகணும்? இப்படி எல்லாம் நிறைய எண்ணங்கள் சிவகாமி மனசுல வந்துட்டே இருக்குது. அவங்க அந்த வாதாபி படைகளோட போயிட்டு இருக்கிறாங்க. வாதாபி படை வட பெண்ணை கரைய அடைய போகுது. அந்த கரையை அடையற வரைக்கும் புலிகேசி வந்து சிவகாமிய பார்க்கவே இல்ல. சிவகாமி நினைச்சுக்கிறாங்க, புலிகேசி புத்த பிக்ஷு தானே, அவர் தானே இப்படி வேஷம் போட்டுக்கிறாரு, என்கிட்ட வந்தா அவருடைய வேஷம் தெரிஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு தான் வராம இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. வட பெண்ணை கரையை அடைஞ்ச உடனே அன்னைக்கு ராத்திரி அங்கேயே படுத்து தூங்குறாங்க. அதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா நம்ம புத்த பிக்ஷு நாகநந்தி புலிகேசி மாதிரி வேடம் போட்டு மகாபலிபுரத்துல சிலைகள் எல்லாமே தாக்கப்பட்ட பொழுது போய் காப்பாத்தினாரு, ஆயனரை காப்பாத்தினாரு. இப்படி எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு புலிகேசிய வந்து சந்திக்கிறதுக்காக வர்றாரு. புலிகேசியே ஒரு கணம் அவரை பார்த்த உடனே ஆச்சரியம் அடைஞ்சிட்டாராம்.
ஏன்னா நாகநந்தி பிக்ஷு வந்து புலிகேசி மாதிரி அந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருக்கும் பொழுது பாக்குறதுக்கு உண்மையிலே புலிகேசி மன்னன் மாதிரியே இருக்கிறாரு. புலிகேசி வந்து ஏதோ அவருடைய டபுள் ஆக்டையே பக்கத்துல பார்த்த மாதிரி நினைச்சு ஆச்சரியம் அடைறாரு. அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. புலிகேசி சொல்றாரு, அண்ணா என்ன வேஷம் இது, உன்னை பார்த்த உடனே நான் தான் இங்க வந்திருக்கணும்னு நினைச்சு நானே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. புத்த பிக்ஷு பதிலுக்கு, தம்பி இதே மாதிரி உன்னை போல நான் ஒரு வேஷம் போட்டேன் சின்ன வயசுல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. புத்த பிக்ஷு நாகநந்தியும் மன்னன் புலிகேசியும் உருவத்துல பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா. சிவகாமி வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு, ஆனா உண்மையில ரெண்டு பேரும் ஒருத்தர் கிடையாது, சகோதரர்கள். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் உறவு முறை என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன பிளாஷ்பேக் போய் தெரிஞ்சுக்கலாம். புத்த பிக்ஷு சின்ன வயசுல அஜந்தா குகைகளுக்குள்ள அங்கிருந்த புத்த பிக்ஷுக்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு எப்பவுமே அந்த பெரிய பெரிய முனிவர்கள் துறவிகள் அவங்களதான் பார்த்து பழக்கம். அவர் வயசு ஒத்த பசங்களெல்லாம் சின்ன வயசுல பாக்குறதுக்கான சந்தர்ப்பமே கிடைச்சது கிடையாதான். அந்த குகைக்குள்ளையும் மலைகள்லையும் அப்படியே அவருடைய வாழ்க்கை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குது. ஒரு நாள் திடீர்னு அந்த மலையடிவாரத்துல நடந்து வந்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பையன் அங்க விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. அது யாரு அப்படின்னா புலிகேசி. புலிகேசியினுடைய அப்பா இறந்து போன உடனே சித்தப்பா மங்களேசன் அவரை போட்டு பாடா படுத்துறாரு, நிறைய கொடுமைகளுக்கு உள்ளாக்குறாரு. புலிகேசி மங்களேசன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு. ஓடி வரும்பொழுது ஒரு கட்டத்துல மயக்கம் அடைஞ்சு எங்க இருக்கிறோனே தெரியாம அந்த மலையடிவாரத்துல விழுந்து கிடக்கிறாரு. புத்த பிக்ஷு நாகநந்தி புலிகேசி பக்கத்துல போய் பார்த்து அவரை எழுப்பி கூட்டிட்டு போறாரு. அந்த சமயத்துல தான் ரெண்டு பேரும் கவனிக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் முகம் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறது. எப்படி நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு உருவ ஒற்றுமை இருக்கு அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. நாகநந்திக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளோ நாளா அவர் எந்த ஒரு குழந்தைகளையோ இல்லைன்னா அவர் வயசு ஒத்த மனிதர்களையோ சந்திக்காம பழகாம கிட்டத்தட்ட ஒரு தனிமையிலே அந்த குகைக்குள்ளேயே இருந்ததுனால முதன் முதல்ல ஒரு பையனை பார்த்த உடனே அளவு கடந்த அன்பு அவருக்கு உருவாகிருச்சு. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததுலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாட்கள் கடந்துருச்சு. அந்த சமயத்துலலாம் ஒரு காதலன் காதலி கிட்ட எப்படி உருகி உருகி அன்பா இருப்பாரோ அந்த மாதிரிதான் நாகநந்தி புத்த பிக்ஷு புலிகேசி கிட்ட இருந்திருக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் இடையில முதல் சந்திப்பிலேயே அவ்வளோ ஒரு அந்யோன்யம் உருவாகிருச்சு. அதுக்குள்ள மங்களேசனுடைய ஆட்கள் புலிகேசியை தேடிட்டு அங்க வந்துட்டாங்க. புலிகேசி ரொம்ப ரொம்ப பயப்படுறாரு. அந்த சமயத்துல நாகநந்தி, நீ கவலைப்படாத புலிகேசி, நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி புலிகேசியனுடைய ஆடைகள் எல்லாத்தையுமே இவர் போட்டுக்கிறாரு. புலிகேசிய ஒரு மரத்துக்கு மேல போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல புலிகேசியை தேடிட்டு வந்த ஆட்கள் புலிகேசி வேடத்துல இருந்த நாகநந்திய பார்த்து அவர்தான் புலிகேசின்னு நினைச்சு அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. எனக்காக உயிரை கூட கொடுக்க துணிஞ்சிருக்கிறானே இவன் அப்படின்னு நினைச்சு அவர் மேல அளவு கடந்த அன்பு உருவாகுது புலிகேசிக்கு. மங்களேசனுடைய ஆட்கள் நாகநந்திய கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு இடத்துல குதிரை மேல ஏற சொல்றாங்க. ஆனா ஏற தெரியல நாகநந்திக்கு. அப்போ அந்த ஆட்களுக்கு சந்தேகம் வருது, இவன் உண்மையிலே புலிகேசியா இல்லையா அப்படின்னு. புலிகேசி சின்ன வயசுல காதுல கமண்டலம் போட்டிருப்பாராம். அதை கழட்டினதுக்கு அப்புறமே அந்த காதுல வந்து ஒரு துவாரம் இருக்கும். ஆனா நாகநந்திக்கு அந்த துவாரம் இல்ல. அதை வச்சு இது வேற ஆளு, ஆள் மாறாட்டம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அடி அடி நான் அடிச்சு வெளுத்திருக்கிறாங்க, சாட்டைனால அடிச்சிருக்காங்க. நீ யாரு, எப்படி இந்த வேடம் போட்ட அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நாகநந்தி சொல்லியிருக்காரு, நான் இந்த மலையடி வாரத்துல தண்ணி குடிக்க போகும்பொழுது இந்த ஆடை கீழே கடந்தது, நல்லா இருக்கேன்னு எடுத்து போட்டேன் அப்படின்னு. அப்பவும் புலிகேசியை அவரு காட்டி கொடுக்கல. அப்புறம் திரும்ப இவங்க அந்த மலையடி வாரத்துக்கே மங்களேசனுடைய ஆட்கள் எல்லாரும் வர்றாங்க. வந்து பார்க்கும் பொழுது அங்க எங்கேயும் புலிகேசி இல்ல. சரி, ஏதோ ஒரு வன விலங்கு புலிகேசியை தாக்கி கொன்னுருச்சு, அதான் அந்த ஆடைகள் மட்டும் இங்க கிடந்திருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாகநந்திய அங்கேயே விட்டுட்டு மங்களேசனுடைய ஆட்கள் போயிடுறாங்க. புலிகேசி மரத்துக்கு மேல ஏறி இருந்தாரு இல்லையா, அவரு அங்கிருந்து இறங்கி அப்படியே நேரா அஜந்தா குகை கோயில தேடி கண்டுபிடிச்சு போயிட்டாரு. மங்களேசன் விட்டதுக்கு அப்புறமா நாகநந்தியும் இப்ப அஜந்தா குகை கோயிலுக்குள்ளே வர்றாரு. அவரு அங்க புலிகேசிய பாக்குறாரு. நாகநந்தி மாதிரி வேடம் போட்டுட்டு அவர் இருக்கிறாரு. திரும்பவும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அன்போடவும் அந்யோன்யத்தோடவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மடத்துல இருந்த ஒரு தலைமை பிக்ஷு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பாத்துடுறாரு. அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதாவது புலிகேசியும் நாகநந்தியும் ரெட்டை குழந்தைகள் அப்படின்னு. நாகநந்தி முதல்ல பிறந்திருக்கிறாரு, அரை மணி நேரம் கழிச்சு புலிகேசி பிறந்திருக்கிறாரு. ஆனா புலிகேசிக்கு தான் ராஜ யோகம் இருக்கு அப்படிங்கறதுக்காக புலிகேசி நாட்டை ஆளணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு நாகநந்திய இந்த புத்த பிக்ஷு கையில கொடுத்து இவனை ஒரு துறவியா வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா
சித்தப்பா மங்களேசன் ஆட்சிக்கு வந்த உடனே புலிகேசிய போட்டு பாடா படுத்துறாரு. இதுதான் இவங்களுடைய வரலாறு அப்படின்னு அந்த தலைமை புத்த பிக்ஷு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்றாரு. இத கேட்ட உடனே நாகநந்தி மேல ஒரு சின்ன பொறாமை புலிகேசிக்கு உருவாகுது. அதாவது, இவன் தானே என்னுடைய மூத்தவன், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்தவன், அதனால இவனுக்குதான் ராஜ்யம் ஆளக்கூடிய உரிமை எல்லாமே இருக்கு. பிற்காலத்துல என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் தான் ராஜ்யம் ஆளணும் அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டா என்ன பண்றது அப்படின்னு பொறாமையோட இருக்கிறாரு. வளர வளர அந்த பொறாமை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. ஆனா இந்த எண்ணத்தை நாகநந்தி சரியா புரிஞ்சுகிட்டாரு. அதனால அவர் என்ன பண்றாரு, தம்பி உன்னோட ராஜரீக விஷயங்கள் எதுலையுமே நான் தலையிட மாட்டேன், எனக்கு ராஜ்யம் ஆளக்கூடிய ஆசையும் கிடையாது, இந்த உலக வாழ்க்கையில எனக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது, நான் முழுக்க முழுக்க ஒரு துறவியா மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அந்த அஜந்தா குகை கோயில்ல வச்சு தலைய மொட்டை போட்டு காவி உடை தரிச்சு துறவியா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் புலிகேசிக்கு நாகநந்தி மேல பயங்கரமான மரியாதை ஏற்படுது. இந்த அளவுக்கு என் மேல அன்பா இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் கிடைச்சதுக்கு நான் எத்தனை ஜென்மங்கள்ல என்னென்ன புண்ணியங்கள் செஞ்சனோ அப்படின்னு மகிழ்றாரு. அதுக்கப்புறம் புலிகேசியின் எல்லா நடவடிக்கையிலயுமே புத்த பிக்ஷு நாகநந்தி துணையா இருந்துட்டே இருக்கிறாரு. அவர் நிறைய நிறைய வெற்றிகளை குவிக்கிறதுக்கு, போர்ல மங்களேசனை தோற்கடிக்கிறதுக்கு, இந்த வாதாபி அப்படிங்கிற மிகப்பெரிய ராஜ்யத்துக்கு மன்னன் ஆகிறதுக்கு, இப்படி எல்லா விஷயத்திலயுமே பக்க பலமா ஒரு உறுதுணையா இருந்துட்டே இருக்கிறாரு நாகநந்தி. இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய பிளாஷ்பேக். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த வட பெண்ணை கரையில சந்திச்ச உடனே இது எல்லாத்தையும் பேசிட்டே இருக்கிறாங்க. நாகநந்திய பார்த்து புலிகேசி கேக்குறாரு, அண்ணா எனக்காக நீ என்னெல்லாமோ செஞ்சிருக்கிற, இவ்வளவு பெரிய தியாகங்களை எல்லாம் செஞ்சிருக்கிற, ஆனா நான் உனக்காக என்ன செய்ய முடியும், என்ன கைமாறு கொடுக்க முடியும் அப்படின்னு. தம்பி, நான் உனக்கு செஞ்சிருக்கிறதுக்கெல்லாம் பிரதியா நீ எனக்கு செய்யக்கூடியது ஒண்ணு இருக்கு. அப்படியா, அது என்ன அண்ணா, உடனே சொல்லு. 25 வருஷமா நான் உனக்கு பற்றிருக்கக்கூடிய நன்றி கடன்ல ஒரு பகுதியையாவது கழிக்கிறேன். தம்பி, நீ வாதாபியை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஓலை அனுப்பியிருந்தேன்ல, அதுல என்ன எழுதியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? எவ்வளவோ எழுதியிருந்த, எதை சொல்ற? காஞ்சி சுந்தரிய நீ எடுத்துக்கோ, சிவகாமி எனக்கு கூட எழுதியிருந்தேன்ல, அப்போ கேட்டதான் இப்பவும் கேக்குறேன். இப்படி அவங்க பேசிட்டே நடந்து வரும்பொழுதுதான் சிவகாமி அந்த வட பெண்ணை கரையில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த இடத்துக்கிட்ட வர்றாங்க. இதோ தூங்கிட்டு இருக்கிறாளே, இவதானே சிவகாமி அப்படின்னு கேக்குறாரு புலிகேசி. ஆமா இவதான். அண்ணா, அப்படி இவகிட்ட நீ என்ன அழகா கண்டியோ அதான் எனக்கு தெரியல, இவளை விட எத்தனையோ சுந்தரமான பெண்களை வாதாபிலே நான் பாத்திருக்கிறேன். இல்ல தம்பி, இவ நாட்டியம் ஆடும் போது பாக்கணும், அப்ப வேற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்தேன் மகேந்திர பல்லவனோட சபையில. அப்படி ஒன்னும் அதிசயமா எனக்கு தெரியல. அது உனக்கு தெரியாது தம்பி, கலை கண்களோட பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். சரி போட்டும், நம்ம வம்சத்துக்கு நீ ஒருத்தனாவது கலை கண்ணோட இருக்கிறியே அது போதும். இந்த தென்னாட்டு படையெடுப்புல எல்லாமே பிரச்சனையாதான் முடிஞ்சது. ஏதோ உன்னோட மன விருப்பமாத்து நிறைவேறுச்சே, இவளை இங்க கொண்டு வந்துட்டோம், அது வரைக்கும் எனக்கு திருப்தி தான். தம்பி, நீ இவளை பத்திரமா பாத்துக்கணும், இவளுக்கு எந்த ஒரு குறையும் வைக்க கூடாது. இப்படி நாகநந்தியும் புலிகேசியும் பேசிட்டு இருக்காங்க, சிவகாமி தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க காதுல வந்து இந்த வார்த்தைகள் எல்லாமே விழுது. அவங்களுக்கு இது கனவா இல்லனா நினைவா என்னங்கறதே புரியல. நாகநந்தியும் புத்த பிக்ஷுவும் ஒரே ஆள் இல்ல போல அப்படின்னு, ஆனாலும் ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க.